அனைவருக்கும் வணக்கம். தியானத்தினால் மட்டுமே கடவுளை உணர முடியும். தியானத்தின் மதிப்பறியா மனிதனிடம் ஞானத்தின் வெளிப்பாடு என்றாயினும் தடைபட்டு தீரும். அப்படின்னா தியானத்துடைய மதிப்பு தெரியாத ஒரு மனுஷன், தியானத்துக்கான அர்த்தமே புரியாத ஒரு மனுஷன் எந்த விதமான கோவில்களுக்கு போனாலும், எந்த விதமான கடவுளை கும்பிட்டாலும், எந்த விதமான விரத முறைகளை மேற்கொண்டாலும் தன்னுடைய ஞானத்தை அவரால் உணர முடியாமலே தான் போகும். தன்னுடைய ஆன்மாவை உணராத ஒரு மனுஷன், தன்னுடைய ஆன்மாவை புரிஞ்சிக்காத ஒரு மனுஷன் தன்னால் ஆன்மீகத்தை கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியாது. அப்படி அவர் ஆன்மீகத்தை புரிஞ்சிக்காமல் இருக்கும்போது தன்னுடைய ஞானத்தை அவரால் வெளிக்கொண்டு வரவே முடியாது. அது எப்படியா இருந்தாலும் தடப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். கடவுளை உணர்றதுக்கான ஒரே வழி தியானம் மட்டும்தான். த ஒன்லி வே டு ரியலைஸ் த காட் இஸ் அ மெடிடேஷன் ஒன்லி. என்னுடைய உடம்பு இல்லாமல் என்னுடைய ஆன்மா இயங்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. என்னுடைய உடம்பும் ஆன்மாவும் இல்லாமல் நான் சிவனை உணர்றதுக்கு சாத்தியமே இல்லை. ஆனால் இந்த சிவன் இல்லாமல் என்னுடைய சரீரம் இயங்குவதற்கு சாத்தியமே இல்லை. அதாவது சிவன் இல்லாமல் என்னுடைய உடல் இயங்குவதற்கு சாத்தியமே இல்லை. அண்டத்தில் சர்வமாய் இருப்பவன், என் பிண்டத்தில் உயிரன இருக்கிறான், இந்த பிரபஞ்சத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய சிவன் எனக்குள்ள உயிராக இருக்கிறான். அவ்வளோதான், நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆமாம், இந்த உலகத்தையே படைத்த சிவன் எனக்குள்ள உயிராக இருக்காரு. அதுவும் சாதாரணமாக இல்லை, தொடக்கமும் முடிவும் இன்றி இருக்கார். என்னுடைய ஆன்மாவை உணரக்கூடிய ஞானம்தான் ஆன்மீகம். என்னுடைய ஆன்மாவை உணர்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய அனுபவத்தினால் மட்டுமே என்னால் கடவுளை உணர முடியும். கடவுளை உணர்ந்துட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? கடவுளை உணர்ந்தவனுக்கு இனி கவலைகள் இல்லை, கனவுகளும் இல்லை. தன்னிலை இல்லா இறைநிலையில் எண்ணியதெல்லாம் தானாக வந்து சேரும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன பண்ணணும். ஆமாங்க, நம்ம தான் பண்ணணும், தியானம் பண்ணணும். இப்போது நம்ம தொடக்கத்தில் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தியானத்தின் மதிப்பறியா மனிதனிடம் ஞானத்தின் வெளிப்பாடு என்றாயினும் தடைபட்டு தீரும். சிம்பிள் தான். கடவுள் எங்கே இருக்காரு? கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்காரு. கடவுளை எங்கே உணர முடியும்? கடவுளை இங்கே தான் உணர முடியும். கடவுளை உணர்றதுக்கான ஒரு வழி தான் தியானம். தியானம் இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட்டு. வித்தவுட் மெடிடேஷன் எவ்ரி திங் இஸ் வேஸ்ட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் உங்களை புரிஞ்சிக்க முயற்சி செய்யுங்க. நீங்கள் உங்களை புரிஞ்சிக்க முயற்சி செய்யும்போது உங்களால் தானாகவே கடவுளை உணர முடியும். அதுக்கான வழி தான் தியானம். சரி, கடவுளை உணர்ந்தால் என்ன நடக்கும்? நீங்கள் கடவுளை உணரும்போது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி உங்களை சுற்றி நாடக்கூடிய எல்லா விஷயமுமே நன்மையாகவே இருக்கும். சரி, இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா? உங்கள் மொபைலில் சார்ஜ் இல்லைன்னா என்ன செய்வீங்க? உடனடியாக போய் சார்ஜர் கனெக்ட் பண்ணுவீங்க. அவ்வளோதான், நம்மக்கிட்ட சார்ஜ் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு நம்மளை நம்ம கடவுளோட கனெக்ட் பண்ணாலே போதும். அதாவது தியானம் பண்ணணும். ஏன்னா வெற்றிக்கும், நீங்கள் வெற்றி அடையிறதுக்கும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும், நீங்கள் வளர்கிறதுக்கும் ஆதாரமாகவும் அச்சாரமாகவும் இருக்கிறது நம்மளுடைய உடம்பு தான். அப்போது நம்மளுடைய உடம்பை நம்ம ஆரோக்கியமாக பார்த்துக்கிட்டா தான் நம்மளால் நல்ல விதமான தியானத்தை பண்ண முடியும். அப்போது நம்ம நல்ல தியானத்தை செய்யும்போது நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்ம மேலே மேலே போய்கிட்டே இருக்க முடியும். நல்லதாக தியானம் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.